ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு இளைஞர்கள் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அவன் பார்த்து நூறு பிள்ளைய பார்த்து சொல்றான், டேய் அந்த பிள்ளை உன்னை மாதிரி பார்த்து ஒரு மாதிரி ரொங்குதுரா அப்படிங்கிறான். எந்த பிள்ளடான்னு கேட்டவுடனே அந்த பச்சைச்சடை பச்சைத்தாவணி போட்டு ரெட்டச்சடை போட்ட பிள்ளடான்னு சொன்ன உடனே, மாப்பிள்ள அது எங்கடா படிக்குது, இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்குதுரா, கான்வென்ட்ல படிக்கிறான்னு உடனே, அதுக்கு எப்படா நமக்கு லவ்வை தெரியப்படுத்துறதுனா, ஒரு இங்கிலீஷில் ஒரு லவ் லெட்டர் எழுதுறா. மாப்பிள்ள உண்மையை சொல்கிறேன், எனக்கு இங்கிலீஷில் தெரிஞ்ச ஒரே ஒரு லெட்டர் லீவ் லெட்டர், தப்பு இல்லாமல் தெரிஞ்சது அந்த ஒரே லீவ் லெட்டர் தான். ஆறாம் கிளாஸில் ஆரம்பித்தது, காலேஜ் படிக்கிற வரைக்கும் அதே லெட்டர் தான். டியர் சார், ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ப்ளீஸ் கிராண்ட் மீ லீவ் ஃபார் டூ டேஸ், யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி. இதை தவிர வேறு எங்க தெரியாதாண்ணா. உடனே அவன் சொன்னா, மாப்பிள்ள பயன்படுத்துறா அப்படின்னு ஒன்று அவன் ஆரம்பித்தான். டியர் கமலா, ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் லவ், டியர் கமலா ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் லவ், Please grant me love for two days. அந்த லவ்வை கூட ரெண்டு நாளே கேட்டேன். அதுக்கு பிறகு அது முடிக்கிறது யுவர்ஸ் லவ்விங்லின்னு முடிக்கலாம், மாற்றினா தப்பாக போயிடுறேன், யுவர்ஸ் ஒபீடியன்ட்லின்னு போட்டேன். அந்த பிள்ளைகிட்ட கொண்டு இதெல்லாம் இந்த லவ் லெட்டரை கொடுத்தா அந்த பிள்ளை வாங்கி அவங்க அண்ணங்கிட்ட கொடுக்க அவன் பின்னி எடுத்து ஜெயிலில் போட்டு தள்ளிட்டேன். இவன் சொல்கிறேன், அங்கேருந்தும் சும்மா இருக்க மாட்டான், அப்புறம் தான் தமிழில் ஒழுங்காக லவ் லெட்டர் எழுதுவேன். அன்பே, நீ போன வாரம் பெய்த மழையில் நனைந்து விட்டாயோ, எனக்கு சளி பிடித்திருக்கிறவே, இனியே வெளியே செல்லும் பொழுது குடை எடுத்து செல் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்வான், நானோ உன்னை என் இதய சிறையில் குடி வைத்தேன், நீயோ உன் தகப்பனிடம் சொல்லி மத்திய சிறையில் குடி வைத்து விட்டாயேன்னு எழுதுவேன். இவ்வளவு ஒரு பெண்ணை லவ் பண்ணுறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் நடைமுறையில் மனுஷன், ஆனால் சினிமாவில் சொல்கிறேன் டொக்குன்னா பிள்ளை சம்மதிச்சிருமான். அடி விழுதுக்கு தான் இந்த சினிமாவில் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நடுவர் அவர்களே, இந்த பெண்ணினுடைய அன்புங்கிறது ஒரு ஒருத்தனை எவ்வளவு வல்லவனாக மாற்றிவிடக்கூடியது, அதை சினிமாவில் எவ்வளோ கொச்சப்படுத்துகிறான் தெரியுமா. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்ததுங்கிறான். மரணம் என்னும் தூது எப்படி வரும், மரணத்தினுடைய தூது எது, எரும மாடு, எரும மாடி மாதிரி என்னுடைய காதலி வந்தாங்கிறான். அட பாவி, ஒரு பெண்ணினுடைய காதல்னால இந்த நாட்டில் எவ்வளோ பேர் நல்லா இருக்கிறாங்க. குயிலன் மாதிரி ஒருத்தர் இருந்தாருங்க, என் நண்பருடைய நண்பர், பார்த்தா அப்படி அவ்வளோ வாட்ட சாட்டமாக இருப்பார், அவ்வளோ பயங்கரமான ஆள். அவரும் நானும் ஒரு பஸ் ஸ்டாண்டில் அவர் கல்யாணம் முடிக்கிறது முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்தோம். பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு நெருக்கடியாக போச்சு, ஏய் மாப்பிள்ளை இதில் ஏறுறான்னு, நோ கூட்டம் ஜாஸ்தி அப்படின்னா, அதே ஆள் போன மாதம் கல்யாணம் முடிச்சு வந்திருக்கிறேன், அந்த பிள்ளை பக்கத்தில் நிற்கிது, பத்து பேர் மொய்க்கிறாங்க, 50 பேரையும் போகவிடாமல் மறிச்சுக்கிட்டான் நடுவர் அவர்களே, போங்கிட்டா அம்மா நீ போ, இந்த ஆளியா 20 பேரும் மல்லாக்க தள்ளி விடுறாரு. காதல் அவ்வளோ வல்லமாய் வாய்ந்தது, ஆனால் அன்பு இந்த நாட்டிலே நம்மளை பித்தனமாக்கி விட்டது என்று அந்த பாட்டில் எழுதுறான். நடுவர் அவர்களை ஒரு உண்மையான விஷயத்தை சொல்ல வேண்டும், வர்ணனை பண்றதுக்கு ஒரு அளவே கிடையாதுன்னு போச்சு நடுவர் அவர்களே. இப்போ ஒரு பாட்டில் பெண்ணை அழகா மிக அற்புதமாக வர்ணனை பண்ணியிருக்காங்க, கேட்டீங்கன்னு அசந்து போயிருவீங்க. படம் அற்புதமான படம், நல்ல படம், ஆனால் அந்த படத்தில் ஒரு பெண்ணை கேவலப்படுத்துற மாதிரி எழுதியிருக்கிறான். பூவே உனக்காகங்கிற படத்தில், ஒப்பியாரி பாணி பூரி பம்பாய் நாரி நீதான் இந்த நகுமா நகுமா நகுமா, சில்வஸ்டர் ஸ்டாலின் போலே அப்பன்காரன் கூட வந்த தகுமா தகுமா தகுமா, அடி சைனீஸ் லோட்டர்ஸ் நீதான், அடி டொமேட்டோ ஜாஸும் நான் தான், அடி ஃபாஸ்ட் ஃபுட்டு காலம், அடி வேஸ்ட் வைக்கோல் நானோ நானோ. இது ஃபாஸ்ட் ஃபுட்டான் சைனீஸ் ஃபுட்டுங்கிறான், சைனீஸ் லோட்டர்ஸ்ங்கிறான், என்ன நடுவர்களே. அடுத்து ஒரு விளக்கம் சொல்றான் பாருங்க, நடு ரோட்டில் பாட்டி ஒருத்தி லிப்ட்னு கேட்டா டோன்ட் மிஸ், அவ வீட்டில் பேத்தி ஒருத்தி அழகா இருப்பா டோன்ட் மிஸ், வீட்டில் பாட்டியவும் டோன்ட் மிஸ், பேத்தியவும் டோன்ட் மிஸ். என்னையா கலாச்சாரத்தை இந்த நாட்டில் விளைக்கிறாங்க, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றான். அப்பாக்கள் செய்யாத தப்பா, தாத்தாக்கள் சிந்தாத ஜொல்லா, வாலிபத்தில் ரைட்டும் இல்ல ராங்கும் இல்லப்பா, இது அங்கீகரிக்கிறாங்களாம். ஊவா ஊவா ஊவல்லா ஊவா. இன்ன நடுவர் அவர்களே, பெண்ணை எவ்வளவு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு படம், நம்முடைய அருமையான படம் பம்பாய்ங்கிற படம், மத கலவரத்தை அழகாக சித்தரித்த அதனுடைய ஒற்றுமையை பாடு ஒற்றுமையை போதிச்ச படம். அந்த படத்துல கூட ஒரு சீன்ல விரசம் வந்துருது நடுவர் அவர்களே, பெண் போக பொருளாக பயன்படுத்தப்பட்டு விடுகிறாள். ஒரு பாட்டு வரும், உயிரே போராடலாம் உள்ள வர்றாங்க, வீட்டிலேருந்து வெளியே போராடலாம் திடுதிப்புன்னு உள்ள வர்றாங்க, உயிரே வந்து என்னோடு கலந்து விடு அப்படின்னு ஒன்று 50 பேரும் டீம் நடந்து உட்காந்துக்கிறாங்க. எல்லாட்ட பயக்க போகிறேன்,
என்னடான்னு பார்த்தா அந்த புண்ணு ஒரு ஓட்டம் ஓடுது நடுவரவர்களே. இதை பார்த்துட்டு ஒரு கவிஞன் எழுதுனான், அந்த பெண் அந்த பர்தாவை கிழித்து கொண்டு ஓடிய பொழுது ஆகா ஒரு புதுமை பெண் ஓடுகிறாளே என்று என் எண்ணம் பட்டாம்பூச்சியாக சிறகடித்தது. ஆனால் அந்த டைரக்டர் அந்த பெண்ணின் தனங்களை உண்டியலாக்கி ரசிகர்களிடம் காசு வசூலித்த பொழுது அந்த வண்ணத்து பூச்சி சருகாகி கருகி விழுந்ததுன்னு எழுதினான். மாபெரும் படத்தில் பெண் போக பொருளாக சித்தரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாள் நடுவர் அவர்களே. பெண் பயங்கரமான சக்திதான், உண்மைதான். ஒரு கவிஞன் எழுதினான், அவை தரிசு பாறையிலும் அரிசி பயிரை ஆளாக்கும் ஆற்றல் மிக்கவை. தரிசு பாறையிலும் அரிசி பயிரை ஆளாக்கும் ஆற்றல் மிக்கவள் எழுதினான். நடுவர் அவர்களை, நீங்க தொடக்க உரையில் ஒன்று சொன்னீங்க, நலாயினி படம் எடுத்திருக்கான் நடுவர் அவர்களே, நலாயினி படம். ஆனா ராணிமங்கமால பத்தி படம் எடுக்கல, வேலு நாச்சியாரை பத்தி படம் எடுக்கல நடுவர் அவர்களே. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், நலாயினிய படம் எடுக்கணும்னா அதுக்கு செலவு ஒரே ஒரு கூடை தான். ஒரு கூடையை தூக்கிட்டு போனா நலாயினி படம் எடுத்துடலாம். ஆனா ராணிமங்கம்மாளை பத்தி எடுக்கணும்னா அந்த வாழ்வீச்சும் வேல் வீச்சும் வேண்டும் நடுவர்களே. எனவே இந்த திரைப்படங்களில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னா, இந்த அழகு போட்டி வந்துச்சு பாருங்க, அழகு போட்டியில ஜெயிச்ச இரண்டு உலக அழகிகள் நம்ம நாட்டில் இருக்காங்க ஐயா. அவங்க பேட்டி எடுக்கும்போது ஒரு பேட்டியில சொன்னாங்க, அம்மா நீங்க அடுத்த பிறவி எடுத்தா யாராக ஆசைப்படுறீங்கன்னு கேட்டாங்க. அந்த நடிகை, அந்த அம்மா அழகு போட்டியில ஜெயிச்ச ஐஸ்வர்யா ராயும் சுஷ்மிதாசன் சொன்னாங்க, நான் அடுத்த பிறவி எடுத்தால் அன்னை தெரசாவாக ஆசைப்படுகிறேன். ஒரு அம்மா, இன்னொரு அம்மா சொல்லிச்சு, நான் அடுத்த பிறவி எடுத்தால் அன்னை இந்திராவாக ஆசைப்படுகிறேன். பாவம் நடுவர்களே, அன்னைக்கு ஒரு போஸ்டர்ல பாக்குறேன், அந்த ரெண்டு பேரும் தோல் உரிச்ச ஆடு மாதிரி தொங்க போட்டு வச்சிருக்காங்க. நடுவர் அவர்களே, உலக அழகில் அன்னை தெரசாவாகவும் அன்னை இந்திராவாகவும் ஆசைப்பட்ட பெண்ணு சினிமாவுக்கு வந்த உடனே தோல் உரிச்ச ஆடு மாதிரி தொங்க விட்டுருக்கிறாங்க. இதுதான் நடுவர் அவர்களே, இந்த திரைப்படங்கள் பெண்களை சிறுமைப்படுத்துகிற விதம். எனவே எவ்வளவு பார்த்தாலும் இந்த திரைப்படங்கள், இந்த வண்ணத்திரை பெண்களை பெருமைப்படுத்தியதை விட அதிகமாக சிறுமைப்படுத்தியிருக்கிறது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரைப்படங்கள் பெண்களை சிறுமைப்படுத்தியிருக்கிறது என்பதற்கு பலவிதமான ஆதாரங்களை கவிஞர் சூரியதாஸ் அவர்கள் தெரிவித்தார்கள். ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு ரெண்டு பேர் போனாங்க, ஒரு அரை மணி நேரத்தில் ரெண்டு பேர்த்துக்கு பயங்கரமாக சண்டை வந்து அடிக்கிறான் அவனை, டம்மு டம்மு டம்முன்னு. ஏன்டா இப்படி அடிச்சுட்டு கிடக்குறீங்கன்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான், ஏன்டா இவ்வளோ நேரம் ஆகுது படம் போட்டு ஒரு பொம்பளைய காணா, பொம்பளை இல்லாத இங்கிலீஷ் படத்துக்கு கூட்டு வந்திருக்க, நீலாம் ஒரு மனுஷன் நான் அடித்தான். அவன் இங்கிலீஷ் படத்துக்கு எதுக்கு போயிருக்கான், ஆங்கில புலமையை வளர்க்குறதுக்காக போகிறாங்க நம்பால். கொஞ்சம் புரியாத மொழியில் ஏதாவது படம் போட்டாங்கன்னா பிறப்பிட்றாங்க. அவன் அதில் வந்து அந்த மொழியை வளர்க்குறதுக்கோ அல்லது ஆங்கில புலமையை தெரிஞ்சுக்கிறதுக்கோ, ஆங்கில நாட்டினுடைய கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறான். அதனால தான் மலையாள படம் வந்து அங்கே வேறு மொழியில் வேறு பேரில் வருது, இங்கே அதை மொழி பெயர்க்கிறான் பாரு. உண்மையில் அந்த மொழி பெயர்ப்பாளைங்களுக்கு செல வைக்கணுமையா. மழுன்னு ஒரு படம் வந்துச்சு, மழுன்னா என்ன அர்த்தம் மலையாளத்தில்னாக்க கோடாலின்னு அர்த்தம். அதை எப்படி மொழி பெயர்த்தான் தெரியுமா நம்பாலு, மாமனாரின் இன்ப வெறின்ன. நம்பால் எப்படி போட்டால் வரிவான்னு கண்டுபிடிச்சிருக்கான் பார். மாமனாரின் இன்ப வெறி மழுங்கிறதுக்கு இவன் எழுதுகிற மொழிபெயர்ப்பு. இது மாதிரி மலையாளத்தில் ஒரு நல்ல அர்த்தத்தில் தேவி கன்னியாகுமரின்னு ஒரு படம் வந்துச்சு, அதை பார்த்தோன்னே சரி அப்படியே தேவி கன்னியாகுமரின்னு போட்டு இங்கே ஓட்டினா ஓட்ட மாட்டேங்குது. இவன் எப்படி எழுதுனான் தெரியுமா, கன்னியாகுமரியில் மகளிரின் லீலைகள். நம்பால் அந்த லீலைன்னா பிறப்பிடுறாங்க, அதனால தான் நம்பாலும் எடுத்தார் படம் மன்மத லீலைன்னு. அதை உட்காந்து கைதட்டி ரசித்தாங்க நம்பால். வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம ஏற்றுக்குருவோமா. நம்ம வீட்டுக்கார இது ஒரு 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 அம்மா ஒரு கல்யாணம் பண்ணவர் அல்லது நம்ம தங்கச்சியை கல்யாணம் பண்ணவர் ஃபோனில் பாடுறாரு ஒரு அம்மாட்ட, ஹலோ மை டியர் ராங் நம்பர், கேட்கவே உந்தன் குரல் சொர்க்கம், நேரிலே பார்த்தால் என்ன வெட்கம், கற்பனை ஓராயிரம், ஒரு முறை பார்த்தால் என்ன. ஹலோ 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 மை டியர் ராங் நம்பர். ரசிச்சு பார்க்குறான்,
ஏய் இது ரெண்டாவது ஆள்றா, இனி அடுத்து பாரு இந்த இந்த பிள்ளையை பிடி பாரு அப்படின்ட்டு கடைசி அந்த கதாநாயகன் என்ன அனுபவிச்சான், ஒரு 200 பிள்ளைய அப்பா 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 அப்பான்னு சொல்லி விரட்டிக்கிட்டே வரும் அவனை. இதுதான் ஒரு தண்டனையா? இதை பார்த்துட்டு மன்மத லீலை மாதிரியே நம்மளும் பண்ணணும்னு எவ்வளோ பேர் ஆரம்பித்தான் தெரியுமா? ஆஃபீஸில் எத்தனை பேர் பென்சிலை கீழே போட்டான் தெரியுமா? எத்தனை ஆஃபீஸர் பென்சிலை கீழே போட்டு எடுத்தவன் தெரியுமா? கவுன் போட்டுக்கிட்டு ஒரு டைப்பிஸ்ட் வந்தோன்னா பென்சிலை கீழே போட்டு எவ்வளவு கேவலம் பத்தியலாது. இந்த மாதிரி ஒரு காட்சியை வந்து தமிழ் படத்தில் பார்த்துட்டு நம்ம தமிழ் ரசிகர்கள் கைதட்டினோம், இது பெண்களை பெருமைப்படுத்திய விதமா கேட்டார். வெள்ளிக்கிழமை விரதம், இந்த விரதம் இருக்கிறதுக்குனே ஒரு படம் எடுத்தாங்க. அதில் நாகப்பாம்பு அந்த கதாநாயகி கிட்ட பேசும் காதில், நல்லா இருக்கிறீங்க அப்படிங்க. எப்போ வந்த நாகராஜா அப்படிங்க, இப்போத்தான் அப்படிங்க. பாம்பு பேசிட்டு அது வாட்டுக்கு இறங்கி போகும். நம்ம வீட்டில் நீங்கள் யாராவது தூங்கிட்டு இருக்கும்போது இப்படி மேலே வந்து இப்படி ஒரு பாம்பு நின்றுச்சுன்னா அவன் உயிரோட காலில் எந்திரிப்பான்னு நினைக்கிறீங்களா? கொத்த வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோதான், கோமா ஸ்டேஜ், அதுக்கப்புறம் புது தான். வெள்ளிக்கிழமை விரதத்தில் அந்த பாம்பு காதில் பேசிட்டு போகுது. என்ன பெண்கள் என்ன அப்படியா பரிதாமா படிக்காத பெண்களாக காட்டுறதை வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக காமிச்சிருக்கான் இன்னைக்கு. அதை தான் சொன்னார் அவ்வளோ அருமையாக. படித்த பொண்ணாக இருந்தால் ஒரு படிக்காதவன் தலப்பாக கட்டிக்கிட்டு அந்த படித்த பெண்ணினுடைய திமிரை அடக்குவாரான். இது எத்தனை இந்த ஃபார்முலா எத்தனை பேர் எடுத்துட்டான் தெரியுமா? பெரிய இடத்து பெண்ணில் தொடங்கினது பட்டிக்காடா பட்டினமாக வந்துச்சு, அதுக்கடுத்து சகலகலா வல்லவன். ஒரு படித்த பொண்ணு வந்தோன்னே இவர் மாட்டு வண்டியில் போய் காரில் வர்ற பொண்ணுக்கிட்ட அப்படி சண்டை போடுவார். அப்புறம் அப்படி ஒரு பட்டிக்காட்டு கதாநாயகன் இங்கிலீஷில் பேசி எப்படி எப்படியா ஒரு அரை மணி நேரத்தில் இங்கிலீஷில் பேசுகிறேன் மூக்கையா. ஒரு முனியனாக இருக்கவே அரை மணி நேரத்தில் இங்கிலீஷ் படிச்சுட்டு பயங்கரமாக பேசுவார் முகேஷ் அப்படின்னு மாறிடுவார். இட்ஸ் ஓல் உடனே அந்த பொண்ணு வந்து அந்த பேண்ட் ஷர்ட்டை போட்டோன்னா மயங்கு தான். இந்த ஃபார்முலாவை அப்படியே சகலகலா வல்லவனில் காமிச்சு ஒரு படித்த பெண்ங்கிறவள் அகங்காரம் பிடிச்சவளாக இருப்பா, அவளை ஒருத்தன் படிக்காதவன் அடக்கணும், அப்போ பொண்ணு படிக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் அவன் வளர்த்துருக்கான்ல அப்படின்னார். அப்புறம் இன்னைக்கு இருக்கிற பாட்டுகளை சொன்னார், பெண்களை பாராட்டி எழுதுவான் 4 வரி. இன்பத்தை கருவாக்கினாள் பெண், ஆசையாக இருக்கும் பார்க்கறது 4 பிள்ளை அப்படி. இன்பத்தை கருவாக்கினாள் பெண், ஆஹா அப்படின்ட்டு அப்படியே அப்படி MBBS படிச்சுக்கிட்டு அப்படியே ஸ்டெட்டாஸ்கோப்போட போங்க 2-3 பிள்ளைங்க. உலகத்து மனிதரை உருவாக்கினாள் பெண், விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் விலையற்ற செல்வம் பெண், விலையற்ற செல்வம் பெண். நல்லா எழுதியிருக்காரப்பா அப்படின்னு சந்தோஷப்படும் போதே வந்துடும். ஏ கவலை மறந்தோம் பெண்ணை கண்டு, கவிதை படைத்தோம் கண்ணை கண்டு, கல்லூரி சாலை அங்கே நின்றுட்டு இருந்த பிள்ளையெல்லாம் தலைதறிக்க ஓடி போயிரு. என்ன அது? இன்பத்தை கருவாக்கினால் பெண், விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் விலையற்ற செல்வம் பெண்ணுன்னு காமிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நிலைமைக்கு ஆளாயிட்ட? காச்சு பூச்சி கூச்சி பூச்சி காச்சு பூச்சி கூச்சி பூச்சி காச்ச பூச்சா காச்ச பூச்சா பெண்களை பாராட்டி பாடுறாரு. பரிதாபமாக இருக்கு. பெண்கள் இன்னைக்கு யார் வந்து சினிமாவில் மதிக்கிறது? முதல்ல ஹிந்தியிலேருந்து முத முதல்ல பெண் யார் கொண்டு வந்தது தெரியுமா? கதாநாயகியே நம்ம பெரியவர் தான், எம்ஜிஆர் தான் முத முதல்ல ஹிந்தியிலேருந்து ஒரு கதாநாயகியை கொண்டு வந்தார். ராதா சலூஜா இதய கனியில் கொண்டு வந்தார். பரிதாம அப்படி கொண்டு வந்தார். அன்னைக்கு தொடங்கின ஹிந்தியிலேருந்து பரப்புறது தான். இன்றைக்கி நம்ம தமிழ் பிள்ளைகளை எவன் மதிக்கிறேன்? அதாவது குதிச்சு குதிச்சு ஆட்டம் போட்டு தான் பார்க்குதுங்க. இருந்தாலும் அந்த வித்தியாசமான பேரில் வந்தால் தான் நம்மளால் இன்றைக்கி மதிக்க ஆரம்பிச்சிட்டேன். மீனாட்சின்னு ஒரு கதாநாயகி வந்தால் நல்லா இல்லை. என்ன மீனாட்சி அசிங்கமாக இருக்குது அப்படின்னு. புல்கானா புல்கு அப்படின்னா நல்லா அறிமுகப்படுத்துகிறானையா அடுத்த கதாநாயகி புல்கானா புல்கி அப்படின்னா. எங்கேருந்து வந்திருக்காங்க? மகாராஷ்டிரா பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்த பெண் கொண்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி இப்போ அந்த வித்தியாசமான பேரை ரசிக்கிறது இப்போ ஒரு இதாகி போச்சு. நக்மா மணிஷா கொய்ராலா அந்த பேரை சொல்லி பார்க்குறதுக்கே அரை மணி நேரம் ஆயிடுது. அதுக்குள்ளே அதுகளுக்கு மார்க்கெட் முடிஞ்சு போயிடுது. இந்த மாதிரி இன்றைக்கி அந்த ஹிந்தியிலேருந்து வரக்கூடிய பெண்கள் நம்ம தமிழ் பிள்ளையே இங்கே நல்லா தான் நடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அதுகளை ஒழுங்காக இது ரசிக்காமல் விட்டதுனால என்ன ஆகுதுங்க? இங்கே நல்ல குணச்சித்திர வேடத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறது மலையாளத்தில் போய் இல்லை இலைகளில் நடிக்க ஆரம்பிச்சிருக்கு.
இங்க பயங்கரம் நடிச்சுக்கிட்டு இருந்தது. அங்க போய் ரொம்ப மோசமான வேடங்களில் நடிக்கக்கூடிய கதாநாயகளை பாக்குறேன். விஜயசாந்தி இங்க யாராவது ஏத்துக்கிட்டமா? அங்க போய் சைக்கிள்ல அப்படின்னுச்சு பூ ஒன்று புயலானது. சூப்பர் ஸ்டாரினின்ட்டான் அதை உடனே. இங்க அதை மதிக்கல. தாவணியை போட விட்டு கல்லுக்குள் ஈரத்தில் இப்படி முழிச்சு முழிச்சுக்கிட்டு வரேன் வா அப்படின்ட்டாங்க. அங்க போய் அது வெற்றி அடைஞ்சிருச்சு. நம்பால நம்ம பிள்ளைகளை இங்கே ஏத்துக்கிறவே மாட்டேன். அங்கேருந்து இப்படி தான் ஆகிப்போச்சு. அது மாதிரி இன்னைக்கு கதாநாயகிகள் வந்து வெளியிலேருந்து தமிழ் பேச தெரியாமல் வந்து இப்படி கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டு இருந்தால் போதும், உனக்கு வேலை ஒன்றுமே கிடையாது. கதாநாயகன் சண்டை போடுறப்ப அப்படி நின்று கைதட்டி பார்க்கணேன். கடைசியாக வந்து அவர் கூட நின்று இப்படி சிரிக்கணும், அல்லது கல்யாணம் முடிப்பாங்க தாலியை கட்டுறதுக்கு உட்காந்துருக்கணும். இவ்வளோ தான் முக்கியமான பாத்திரங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்குது இன்னைக்கு. அதைத்தான் சொன்னார், பெண்கள் எங்கே உயர்வு ஆக்கிறார்கள் சினிமாவில் கேட்டிருக்கார். இல்லை அந்த காலத்திலே வந்து பெண்களுக்கு உயர்வு கொடுக்கப்பட்ட படங்கள்லாம் நிறையா இருக்கு. ஆரவல்லின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் வந்து பெண்ணால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக அந்த ஆரவல்லி படத்தில் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி மனோகரா படத்தில் சிவாஜி கணேசன் அவங்க அம்மாவுக்காகத்தான் கடைசி வரை தன்னுடைய உணர்வுகளை பூரா அடக்கி அடக்கி வச்சிருந்து போ அப்படின்னு அவங்க அம்மா கடைசியாக சொன்ன பிற்பாடு அதுக்கப்புறம்தான் போய் அந்த அரசனுக்கு எதிராக அவர் போர் செய்வார். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு கதாநாயகர்கள் வந்து அந்த பெண்ணுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணாங்கிறத பழைய படத்தில் பார்த்துருக்குறான். அதே மாதிரி பெண்கள் ஜாதி மத வித்தியாசங்களுக்கு எதிராக போராடி இருக்கிறார்கள் திரைப்படங்களில். மதுரை வீரன் படத்திலே பாருங்கள், அந்த படம் எப்படி ஓடிச்சு. ஒரு அரச குமாரியை ஒரு சாதாரண செருப்பு தொய்க்கும் தொழிலாளியின் மகன் காதல் பண்ணான். அதனால தான் இன்றைக்கி வந்து அதை பார்க்குற படத்துலையாவது அப்படி பார்ப்போம். வாழ்க்கையில் நடக்காது. வாழ்க்கையில் நடக்குமா? சாதாரண சேரியில் இருக்கிற ஒரு பையன் நிமிந்தாவது பார்க்க முடியுமாயா? அப்படி இருக்க ஒரு பிள்ளைய சும்மா அப்படி பார்க்கலாம், அவ்வளோதான். மதுரை வீரனில் படத்தில் பார்க்கலாமே ஒழிய வாழ்க்கையில் அது நடக்காது. ஆனால் அந்த பெண் அரச குமாரியாக இருந்தாலும் கடைசியாக அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளியை கஷ்டப்பட்டு திருமணம் முடிக்கக்கூடிய அந்த காட்சி மதுரை வீரனில் காட்டப்பட்டதுனால அந்த படம் ஓடிச்சு. மூட நம்பிக்கைக்கு எதிராக பெண்கள் பல படங்களில் போராடி இருக்கிறார்கள்ன்ட்டு அருமையான கருத்தை கவிஞர் குயிலன் அவர்கள் வைத்தார்.